Batch-8 deep bite. Ennathukkum vidhikkum idaiyilana uravu. Namaste, my dear friends, my dear gods, and my dear masters. Power meditation il serndadarkaga anaivarukkum nandri. Indrekki dhyanam migavum shakti vaindadaga irukka pogirathu. Yenendral nam kattrukulla pogum thalaippu ennamum விதியுமாகும். எண்ணத்திற்கும் விதிக்கும் இடையே உறவு உள்ளது. நாம் அதை கவனமாக கவனிக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய வேண்டும். யார் உங்களை நீங்கள் எங்கிருக்கிறீர்களோ அங்கிருந்து உங்களை நீங்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு எடுத்து செல்ல போகிறார்கள். அது வேறு யாரும் தெரியாது, உங்களுடைய எண்ணங்கள் மட்டுமே. உங்கள் எண்ணங்கள் மட்டுமே உங்களுடைய விதிக்கு உங்களை கொண்டு சேர்க்கும். எண்ணத்துக்கும் விதிக்கும் இடையே அழகான இணைப்பு உள்ளது. நாம் அதிகமாக ஆராயும் போது அதிகமாக அது நம் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. அதிக தியானத்துடன் அதிக அளவுடன் தியானிக்கும் போது அதிக அறிவுடன் அதிக அனுபவங்களுடன் நாம் தொடர்ந்து நம் எண்ணங்களை சுத்திகரித்து கொண்டே இருப்போம். மனிதர்கள் ஒரு வருடம் அல்லது 5 வருடம் அல்லது 10 வருடமாக தியானம் செய்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் கவனமாக உங்கள் எண்ண வடிவங்களை கவனித்தால் அது முதல் நாளிலிருந்து நீங்கள் தியானம் செய்ய ஆரம்பித்த போது இருந்த எண்ணங்களும் இப்போது உங்களிடம் இருக்கும் எண்ணங்களும் முழுமையாக மாறியிருக்கும். தியானம் செய்யாதவர்களில் சில மனிதர்களால் மட்டுமே அவர்களின் எண்ணத்தை மாற்றியமைக்க முடியும். தியானம் செய்யும் மக்கள் அவர்கள் எண்ணத்தை முழுமையாக மாற்றுகிறார்கள். இந்த தலைப்பை பற்றி நாம் பார்ப்போம். ஒவ்வொரு எண்ணத்தையும் படைப்பாளியாக பாருங்கள். ஒவ்வொரு எண்ணமும் படைப்பாளி ஆகும். நாம் எண்ணத்தை புறக்கணிக்கலாம். நாம் தியானத்தின் போது நாம் எண்ணங்களை புறக்கணிப்போம், அதை கண்டுகொள்ள மாட்டோம். ஆனால் நீங்கள் விழிப்புடன் இருக்கும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களின் ஒவ்வொரு எண்ண செயல்முறை மீதும் என்ன இது என்பது பற்றி நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். நீங்கள் கவனத்துடன் எண்ணங்களை உருவாக்க வேண்டும். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் நாளை என்ன வேணாலும் நடக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு எந்த தெளிவும் இல்லை என்றாலும் சக்தி இல்லை என்றாலும் நீங்கள் எப்போதும் நேர்மறையான எண்ணத்துடன் இருக்க வேண்டும். அது கண்டிப்பாக நடக்கும் என்று. இது வெறும் பேருக்காக இல்லை, அதன் பின் அறிவியல் உள்ளது. உங்களுக்கு தொடர்ந்து நேர்மறையான எண்ணம் இல்லை என்றால் நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் செய்ய முடியாது. எல்லா கதவுகளும் உங்கள் வாழ்க்கையில் மூடிய பின்பு கூட உங்களுக்கு நேர்மறையான எண்ணம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே நேர்மறையான விளைவுகளை உங்களுக்கு தரும். உங்களுக்கு நேர்மறையான விளைவுகள் வேண்டுமென்றால் நீங்கள் தொடர்ந்து நேர்மறையான எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும். 2வது, காட்சிப்படுத்துதல். உங்களால் அதை என்ன வேணுமோ அதை பார்க்க முடிந்தால், அதை உணர முடிந்தால், அதை நம்ப முடிந்தால் பின்னர் அந்த எண்ணத்துக்கு சக்தி வரும். நான் ஒரு பயிற்சியை என்னுடைய ஆஃபீஸில் வேலை பார்ப்பவர்களுக்கு கொடுத்தேன். நான் கேட்டேன், நீங்கள் என்ன சாதிக்க வேண்டும் என்று. அவர்கள் சிலவற்றை சொன்னார்கள். நான் கேட்டேன், உங்களால் அதை உணர முடிகிறதா, உங்களால் உண்மையாக அதை நம்ப முடிகிறதா. அவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். வெறும் காட்சிப்படுத்துதல் மட்டும் இருப்பது வேலை செய்யாது. நீங்கள்
அதை மிகவும் ஆழமாக நம்ப வேண்டும், அதை உணர வேண்டும். நீங்கள் அதை ஆழமாக நம்பும்போது உங்களின் மனதின் சக்தி அங்கு செல்கிறது. நீங்கள் வலிமையாக நம்பும்போது உங்களின் உணர்ச்சிகளின் சக்தி அங்கே செல்கிறது, அந்த எண்ணத்துக்கு சக்தி செல்கிறது. இல்லையென்றால் உங்களின் எண்ணம் வெறும் எண்ணமாக மட்டுமே இருக்கும். எண்ணத்துக்கு சக்தி வேணும். அந்த எண்ணம் மேனிஃபெஸ்டாக நீங்கள் காட்சிப்படுத்தும்போது எனக்கு இது வேணும் என்று, அது என்னவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு புத்தகம் எழுத வேண்டுமென்றால், அதை ஒரு வருடம் கழித்து வெளியிட வேண்டுமென்றால், நீங்கள் அதை உண்மையாகவே நம்புகிறீர்களா? நீங்கள் அந்த புத்தகத்தை எழுத போகிறீர்கள் என்று உங்களால் அந்த புத்தகம் கையில் இருப்பதாக உணர முடிகிறதா? ஒரு வருடத்துக்கு பிறகு அந்த புத்தகம் உங்களிடம் இருப்பதாக நம்ப முடிகிறதா? இல்லை என்றால் மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது. உங்களின் உணர்ச்சிகளும் நம்பிக்கைகளும் அந்த எண்ணத்துக்கு உதவி செய்யும். நாம் படைப்பாளியாக, அது நமது பொறுப்பாகும். அந்த எண்ணத்துக்கு நம் மனதின் சக்தியையும் உணர்ச்சியின் சக்தியையும் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் பௌதீகத்தில் இன்னும் சில பொருள் மேனிஃபெஸ்ட் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் அது இன்னும் உங்கள் மனதில் இருக்கலாம். எவ்வாறு உங்கள் மனதிலிருந்து அதை பௌதீக யதார்த்தத்திற்கு கொண்டு வரப்போகிறீர்கள்? என் வாழ்க்கையில் என் மனதில் என்ன வேண்டுமென்று நினைத்தாலும் அது எப்போதும் மேனிஃபெஸ்ட் ஆகும். அது எனக்கு பொருளாக வரும். அதை நான் கடந்த 20 வருடங்களாக என் வாழ்க்கையில் நான் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அதிக சக்தியை நாம் பெறும்போது, அதிக சுத்திகரிப்பு நமக்கு நடக்கும்போது, அதிக அறிவை நாம் பெறும்போது மனதிலிருந்து எதையும் பொருளாக மாற்றுவது மிகவும் வேகமாகும். நீங்கள் உங்கள் எண்ணத்துக்கு அதிக சக்தி கொடுக்கும்போது மேனிஃபெஸ்ட் ஆகும். அதனால் பொருளின் மீது மனம், அதனின் சக்தி மிகவும் முக்கியமானது. நாம் உற்பத்தி செய்யும் ஒவ்வொரு எண்ணமும் நம் விதியை தாக்கும். இன்று உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவாக உள்ளீர்கள். நீங்கள் சில எண்ணங்களை உருவாக்கியுள்ளீர்கள். நாளை நீங்கள் என்ன எண்ணங்கள் கொண்டாலும் அவை உங்கள் விதியை தாக்கும். உங்களுக்கு ஏதாவது வேண்டுமென்றால் தெளிவாக இருங்கள், மிக மிக உறுதியாக இருங்கள். உங்களின் ஒவ்வொரு எண்ணமும் தாக்கத்தை உருவாக்கும். நீங்கள் என்ன பெறப்போகிறீர்கள் என்று மிகவும் தெளிவாக இருங்கள். அது சிறிது அல்லது பெரிதாக இருக்கலாம், அது வாழ்க்கை லட்சியமாக இருக்கலாம், அல்லது வெறும் ஒரு நாள் லட்சியமாக கூட இருக்கலாம். நினைவில் கொள்ளுங்கள், நம் எண்ணங்கள் எப்போதும் நம் விதியை தாக்குகிறது. இப்போது சொல்லுங்கள், தியானம் செய்யும் மக்கள் விளிம்பில் உள்ளார்கள் இல்லையா? தியானம் செய்யும் மக்கள் அதிக விளிம்பில் உள்ளார்கள். அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை மேனிஃபெஸ்ட் செய்ய, ஏனென்றால் அவர்கள் எண்ணங்களை சுத்திகரிக்கிறார்கள் தியானத்தின் மூலமாகவும் அவர்களின் எண்ணத்தின் சக்தியை பெறுகிறார்கள். நாம் புத்தகங்களை படித்தால், நாம் நிறைய மணி நேரங்களை தியானம் செய்தால், நாம் மற்றவர்களின் அனுபவங்களை கேட்கும்போது சுத்திகரிப்பு நமக்கு எப்போதும் நடக்குகிறது. நாம் அனைத்து தேவையற்ற விஷயங்களையும் அகற்றிவிடுவோம். நாம் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் சக்தியை சேர்க்கிறோம். ஒவ்வொரு செஷனின் மூலமாகவும் நம் இலக்கை நோக்கி நாம் மிகவும் அருகில் செல்கிறோம். என்ன வடிவங்கள்? நான் ஓர் எண்ணத்தை இன்று வெளியிட்டேன். அடுத்த கணம் அல்லது அடுத்த நாள் நான் மறுபடியும் அதே எண்ணத்தை வெளியிட வேண்டுமா? நான் நேற்று வெளியிட்ட எண்ணத்துக்கு என்ன ஆகிறது? அது எங்கே உள்ளது? நான் இன்னும் என் இலக்கை அடையவில்லை, ஆனால் நான் அதை பற்றி பேசி கொண்டிருப்பேன், அதற்காக வேலை செய்து கொண்டிருப்பேன். அதனால்
எண்ணங்கள் வெளியிடப்படுகிறது. அது எங்கே உள்ளது? அந்த எண்ணங்கள் ஒரு வடிவத்தை எடுக்கிறது. நாம் எதையாவது பற்றி சிந்தித்தால் உடனடியாக ஒரு வடிவத்தை அது எடுக்கிறது. அவைகள் எண்ண வடிவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இரண்டாவது தடவை அதே விஷயத்தை பற்றி சிந்தித்தால் புதிய எண்ணம் உருவாகும். ஏற்கனவே இருக்கும் எண்ண வடிவங்கள் சக்தி அடைகின்றது. அறிவியலை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதையாவது உருவாக்கும் போது அவை முதலில் மனதில் உள்ளது. நீங்கள் ஒவ்வொரு தடவை அதை பற்றி சிந்திக்கும் போதும் அது சக்தி அடைகிறது. திரும்ப 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 அது சக்தி அடைகிறது. என்ன நடக்கிறது அங்கே? ஒவ்வொரு தடவையும் எண்ண வடிவங்கள் சக்தியை பெறுகிறது. நீங்கள் எண்ண வடிவங்களுக்கு அதிக சக்தியை சேர்க்கிறீர்கள். சக்தி வாய்ந்த மேனிஃபெஸ்டேஷன். அவை உறுதியான விளைவுகளை கொண்டு வரலாம். ஆனால் ஒவ்வொரு எண்ண வடிவமும் அது மேனிஃபெஸ்டேஷனுக்கு சில நேரம் எடுக்கிறது. நீங்கள் சிலவற்றை பொருளாக பார்ப்பதற்கு அவை நீங்கள் அதை பற்றி எந்த விதமான எண்ணங்களை நீங்கள் கொண்டுள்ளீர்கள் என்பதை பொறுத்தாகும். நீங்கள் ஒரு தடவை ஒரு எண்ணம் கொண்டால் அது வெறும் மனதின் கட்டமைப்பது மட்டும் இல்லை, அதற்கு அதிர்வலைகள் வைப்ரேஷன்கள் உள்ளது. வேறு யாராவது அதையே பற்றி சிந்தித்தால் அவர்களின் சக்தியும் உங்களின் எண்ண வடிவங்களுக்கு வருகிறது. சில நேரம் மொத்த நாடும் ஒரே விஷயத்தை பற்றி சிந்திக்கும்போது கற்பனை செய்யுங்கள் எந்த விதமான எண்ண வடிவங்கள் உருவாகும் என்று. என் சிறுவயதில் மக்கள் சொன்னார்கள், நான் வாழ்ந்த தெருவில் நம்பர் 13 ஒரு வீடு உள்ளது. அவர்கள் அதை பே வீடு என்று சொல்வார்கள். அது மிகவும் நகைச்சுவையானது. 35 வருடங்களுக்கு முன்பு கதவு எண் 13 இருப்பது அது பேய் வீடாகும். அந்த வீட்டை நாங்கள் தாண்டும் போதெல்லாம், அந்த வீட்டை பார்க்கும் போதெல்லாம் அனைவரும் ஒரே எண்ணத்தை உருவாக்குவார்கள், அங்கு பேய் இருக்கிறது என்று. நான் மட்டுமல்ல, என்னை சுற்றியுள்ள அனைவரும் அதை பற்றி பேச ஆரம்பித்தனர், சிந்திக்க ஆரம்பித்தனர். நாங்கள் எண்ணங்களை அதை பற்றி வெளியிடுகிறோம். எண்ண வடிவத்தை மிகவும் பலமாக்குகிறோம். எல்லோருடைய எண்ணத்தினாலும் அது வடிவத்தை எடுக்கிறது. அது யாருக்கும் தீங்கு செய்யாது. அது இருக்கும். நாம் தான் படைப்பாளிகள். அதை உருவாக்கியுள்ளோம். அது அதிர்வுகள் மற்றும் வடிவங்களை கொண்டிருக்கும். கிளேர்வாயண்டாக உள்ளவர்களால் அனைத்து எண்ண வடிவங்களையும் பார்க்க முடியும். ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். என் வாழ்வில் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆனது. என் நண்பன் கால் பண்ணி சொன்னார், எனக்கு பல வருடங்களாக இது வர வேண்டும் என்று இருந்தது. அது உன் மூலமாக மேனிஃபெஸ்ட் ஆனது. அதை பாருங்கள். அவர் பல வருடங்களாக மன அளவில் அதை வடிவமைத்துள்ளார். அவர் அந்த எண்ணத்துக்கு சக்தியை சேர்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அது என் மூலமாக மேனிஃபெஸ்ட் ஆனது. சில தடவை நம் எண்ணங்களின் சக்தி மற்றவர்களின் எண்ணத்துக்கு செல்கிறது. அங்கு அது வடிவத்தை எடுக்கிறது. சில தடவை நீங்கள் எதையாவது பற்றி சிந்தித்து அதை மறந்து விட்டீர்கள் என்றாலும் கூட அந்த எண்ண வடிவங்களுக்கு என்ன ஆகிறது? யார் அதில் தற்போது வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ அங்கு சென்று ஒன்றாகிறது. நாம் அறிவியலை புரிந்து கொண்ட பிறகு இந்த மேனிஃபெஸ்டேஷன் வெறும் கேக் வாக் போன்றது. அது விளையாட்டு போன்றது. நமக்கு ஏதாவது வேண்டுமென்றால் நாம் முதலில் உறுதியாக இருக்க வேண்டும். தொடர்ந்து அதற்கு நேர்மறை எண்ணங்களை ஃபீட் செய்ய வேண்டும். அந்த மனதிலிருந்து அதை பொருளாக மாறும் வரை அதற்கு நேர்மறையான எண்ணங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டு வகையான உருவாக்கங்கள் உள்ளன. ஒன்று கவனத்துடன் சிந்தித்தல்,
கவனமில்லாமல் சிந்தித்தல். கவனத்துடன் உருவாக்குதல், கவனமில்லாமல் உருவாக்குதல். உங்களுக்கு எண்ணம் இருக்கிறது, அதற்கு நீங்கள் சக்தி தர வேண்டும். எவ்வாறு சக்தி செல்லும்? நோக்கத்தின் காரணமாக. எதற்காக நீங்கள் அதை செய்ய வேண்டும், அதன் நோக்கம் என்ன? அதற்கு நோக்கத்தை பற்றி தெளிவாக இருக்க வேண்டும். எதற்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் வேண்டும்? எல்லோரிடமும் இருக்கிறது, அதனால் எனக்கு வேண்டும் என்றா, அல்லது உண்மையாகவே உங்களுக்கு அது வேண்டுமா? உண்மையாகவே வேண்டுமா? உங்கள் நோக்கமே எண்ணத்திற்கு வலிமையை தரும். நாம் தொடர்ந்து நம் எண்ணத்தை பற்றி விழிப்புடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். நீங்கள் எதையாவது சாதிக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் மனிதனும் இதனை வாழ்க்கையில் கடந்து வந்திருப்பார்கள். ஒவ்வொரு இசைக்கலைஞர்களும் இதை வாழ்க்கையில் கடந்து வந்திருப்பார்கள். ஏனென்றால் சொசைட்டி அவர்களை ஊக்குவிக்காது. அவர்களிடம் அது சாத்தியமில்லை, மிகவும் கஷ்டமானது என்று சொல்வார்கள். அவர்களின் ஆக்கப்பூர்வமான மற்றும் நேர்மறையான சிந்தனையால் அவர்களால் அதை மேனிஃபெஸ்ட் செய்ய முடியும். மூன்றாவது, வார்த்தைகளின் மூலம் மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் எப்போது பேசினாலும், ஒருவேளை உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது வேண்டுமென்றால், நீங்கள் என்ன பேசினாலும் அதற்கு சம்பந்தப்பட்டதாக நேர்மறையாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் இலக்குகளை பற்றி பேச வேண்டும். நாம் அதிகமாக பேசும்போது அது மேனிஃபெஸ்ட் ஆகும். கடந்த பல வருடங்களாக நான் தியானத்தின் மீது புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன். நான் அதை சீக்கிரமாக வெளியிடப் போகிறேன். அது பெரிய புத்தகமாக இருக்கப் போகிறது. நான் இதை பற்றி நிறைய இடங்களில் பேசியிருக்கிறேன். ஏனென்றால் நான் தொடர்ந்து என் வார்த்தைகளின் மூலம் மேனிஃபெஸ்ட் செய்கிறேன். நான் புத்தகம் எழுதுகிறேன் என்று மக்களிடம் சொன்னவுடன், இப்போது இந்த செஷனில் 80 பேர் உள்ளீர்கள். உங்கள் அனைவரின் எண்ணமும் இப்போது இங்குள்ளது. ஓ, ஐயப்பா புத்தகம் எழுதுகிறார் என்று. என்ன நடக்கிறது? என் வார்த்தையின் மூலம் உங்கள் அனைவரின் கவனத்தின் மூலமும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் மிகவும் வேகமாகிறது. எல்லோரிடம் இருந்தும் சிறிய சக்தி அந்த எண்ணத்தின் மீது விழுகலாம். இது கவனத்துடன் உருவாக்குதலாகும். இரண்டாவது, கவனம் இல்லாமல் உருவாக்குதல். அது ஆழ்மனதின் ப்ரோக்ராமிங் ஆகும். ஆழ்மனதில் சிறுவயதில் மக்கள் சொல்லியிருப்பார்கள், உங்களால் சாதிக்க முடியாது, அல்லது போன ஜென்மங்களில் நீங்கள் ட்ராமாஸ் பார்த்திருக்கலாம், உங்களின் தோல்விகள் அவை வந்து தாக்கத்தை உருவாக்கலாம். நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். எவ்வாறு உங்களின் ஆழ்மனதை சரி செய்ய போகிறீர்கள்? தியானம் இல்லாமல் ஆழ்மனதின் எண்ணங்களையும் மனதையும் சரி செய்வது சாத்தியமில்லை. இரண்டாவது, அடக்கி வைத்த உணர்ச்சிகள். மனிதர்களுக்கு பணம் வேணும், ஆனால் அவர்களிடம் அடக்கி வைத்த உணர்ச்சிகள் இருக்கலாம், பயம் இருக்கலாம். என்ன நடக்கும்? நான் நிறைய பணத்தை பெற்றால் அவர்களுக்கு சில பதவிகள் வேணும், பின்னர் என்னால் அது வந்தவுடன் பார்த்து கொள்ள முடியுமா என்று. உங்களுக்கு வேணும் ஒவ்வொரு மேனிஃபெஸ்டேஷனுக்கும் நீங்களே அதை அளிக்கிறீர்கள். இவ்வாறு உங்களின் எதிர்மறை எண்ணத்துடனும் அளிக்கும் நடத்தைகளுடனும் நீங்கள் ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று வைத்து கொள்ளுங்கள். 4 கற்களை வைத்து சிமெண்ட் போட்டவுடன் ஒரு பெரிய சுட்டியை எடுத்து அந்த சுவற்றை உடைப்பது போல் மறுபடியும் கட்டுவது, உடைப்பது. எந்த வழியிலும் வீட்டை கட்டி முடிக்க முடியாது. அடுத்தது, சுயநாசம். நான் நோக்கத்துடன் வெற்றியையும் சந்தோஷத்தையும் தள்ளி போடுவோம். நாம் அதை பற்றி பயப்படுவோம். நாம் சந்தோஷத்தையும் வெற்றியையும் நாமே சேதப்படுத்துவோம். நினைவில் கொள்ளுங்கள், இவை கவனமில்லாமல் நம் படைப்பை சேதப்படுத்துவதாகும். கவனத்துடன் உருவாக்குவோம். கவனமில்லாமல் உருவாக்கம் செய்யக்கூடாது. ஒவ்வொரு எண்ணத்திற்கும் சக்தி உள்ளது. ஒவ்வொரு எண்ணமும் எண்ண வடிவமாக மாறும். அது அங்கு காத்திருக்கும், தொடர்ந்து சக்தியை பெறும். ஒருவேளை
ஒரு விதையை நீங்கள் மண்ணில் போட்டால் உடனடியாக செடி வராது. அது அனைத்து தண்ணீரையும் சூரிய வெளிச்சத்தையும் எடுக்கும், மண்ணிலிருந்து சக்திகளை எடுக்கும், மெதுவாக அந்த செடி வளரும். அதுவே அனைத்து எண்ண வடிவங்களுக்கும் பொருந்தும். ஆனால் உங்களிடம் எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் எதிர்மறை எண்ண வடிவங்கள் உருவாகும், அது சென்று யாரையாவது தாக்கும். ஏனென்றால் உங்களின் தொடர்ச்சியான சிந்தனையால் நீங்கள் யாரையாவது பாதித்தால் அது 10 மடங்கு வலுவாக உங்களுக்கு திரும்ப வரும். அது சென்று யாரையாவது தாக்கும், அதன் பின் கர்ம விதியின்படி நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் அதுதான் கர்ம விதி சொல்வதாகும். இப்போது அல்லது அப்புறமாக அது கண்டிப்பாக நடக்கும், ஆனால் அவை உங்கள் அக்கவுண்டில் எழுதி வைக்கப்பட்டிருக்கும். இலக்கை வையுங்கள். உங்களின் அனைத்து எண்ணங்களும் உங்களின் இலக்கின் மீது சுத்திகரிக்கப்பட்டுள்ளதாக பார்த்து கொள்ளுங்கள். பின்னர் மேனிஃபெஸ்டேஷன் கட்டாயமாக சாத்தியமாகும்.